சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விழா. அதுக்கு காரணம் இது நம் தேசம் பற்றிய விழா. அதனால தான் நான் அதெல்லாம் அந்த அழைப்பு தழிலே போட்டிருந்தேன், தேசத்துக்கு பெருமை சேர்க்க வாருங்கள். சரோஜா சகாதேவனுக்கு அல்ல, தேசத்திற்கு பெருமை சேர்த்தாலே அவர்களுக்கு பெருமை சேர்த்தது போல. இப்போ இந்த மேடையிலே எங்களுடைய இணைச் செயலாளர் இந்திய குடிமகன் தொலைபேசி மீரான் 5 பிரதிகளை அம்மாவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். இப்போ என்னென்னா நெருக்கடியான நேரம் என்னென்னா உணவு நேரம் வந்துவிட்டது. எல்லாம் இது வந்து உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நெருக்கடியான இடம் இந்த இடத்துலேருந்து. அவ்வளோ அநேகமாக பஸ் வசதிலாம் கிடையாது. அம்மா ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசைப்படுவாங்க, அவர்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நேரம் 5 நிமிடம்தான். ஏற்புரை, நன்றி உரை எல்லாம் சேர்த்து 5 நிமிடங்கள், அதன் பிறகு நிகழ்ச்சி நிறைவு பெறும். விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் அம்மாவிடம் புத்தகம் வாங்கணும், அவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஏற்புரை முடிந்த பிறகு, நன்றி உரை முடிந்த பிறகு நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம், புத்தகமும் வாங்கிக்கலாம், அவர்களை சிறப்பாகவும் செய்யலாம். தேங்க்யூ. இந்த நூல் வந்து இத்தனை சிறப்பு ஏற்படும் என்று நான் முதலில் எழுதும்பொழுது கருதவில்லை. ஆனால் இது எப்படி உருவானது என்று பலர் என்னை கேட்டார்கள். ஆனால் அது எல்லாமே நான் வந்து அந்த புத்தகத்தின் உள்ளாரே கொடுத்துருக்கேன். அது மாதிரி பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள், அதன் பிறகு ஷோபா வர்தமான் அவர்கள், அவர்களெல்லாம் முன்னுரையிலேயே இதை பற்றி அவர்கள் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். இங்கே வந்து எனக்கு வந்து முன்னுரையும் நன்றியுரையும் சேர்த்து சொல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் முதல்ல வந்து இந்த நூல் எப்படி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு நான் வந்து முதல்ல உங்களுக்கு சொல்லி ஆகணும். முதல்ல இந்த நூல் உள்ள ஒரு 5 போர்களை பற்றிய கட்டுரையை வந்து ரொம்ப சுருக்கமாக ஒரு 5-5 பக்கம்தான் எழுதி உரத்த சிந்தனை மாத இதழுக்கு அனுப்பிச்சேன். அவங்க வந்து அதில் வந்து தொடர் கட்டுரையாக போட்டு எனக்கு வந்து சிறப்பு செய்தார் அதனுடைய ஆசிரியர் உதயராம் அவர்கள். அடுத்து அந்த நூலை வரிசையாக எல்லா கட்டுரையும் படித்து வந்த ஹண்டே அவர்கள் என்னை வந்து இதை நூலாக மாற்றுங்கள் போடுங்கன்னு சொல்லி ஒரு அச்சாரம் கொடுத்தார். அதன் பிறகுதான் வேறு விழாவில் வந்து இவர் பட்டுக்கோட்டை பிரபாகரும் என்னை வந்து பார்த்து இதை வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் வந்து அப்போ சொன்னார், நீங்கள் வந்து இதை வந்து நல்லா இருந்தது கட்டுரையாக நூலாக வந்து ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அடுத்து வந்து எனக்கு எந்த ஒரு எழுத்து ஒரு நூல் எழுதினாலும் அல்லது எந்த விஷயத்திலுமே எனக்கு வந்து வழிகாட்டியாக இருப்பவர் வந்து புதுகை தென்றல் ஆசிரியர் தர்மராசன் அவர்கள். அவர்களுடைய துணைவியார் வரலாற்று ஆசிரியை. இந்த நூல் எழுதும்பொழுது எனக்கு ஏற்பட்ட சில வரலாறு சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை வந்தால் அவர்கள் எனக்கு விளக்கம் அளித்து எனக்கு வழிகாட்டினாங்க. இதையெல்லாம் எழுதி பதிப்பகத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவர் எந்த விதமான ஒரு கேள்வியோ ஒரு இதோ இல்லாமல் உடனே வந்து அது ஒத்துக்கிட்டார். ஆனால் அப்படி ஒத்துக்கிட்டாலும் எனக்கு வந்து முழு சுதந்திரம் அந்த புக்கில் நான் கொண்டு வர்றதுக்குண்டான அட்டைப்படமாகட்டும் உள்ளே இருக்கிற படங்கள் எல்லாமே வந்து நான் தேர்ந்தெடுத்து நான் கொடுத்தபடி நான் என்ன நினைக்கிறேனோ எப்படி வரணும்னு விரும்புகிறேனோ அதே மாதிரி என்னோடய கருத்துக்கு கொஞ்சம் கூட மாற்றி இல்லாமல் நான் நினச்ச மாதிரி எனக்கு திருப்தியாக அந்த நூலை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு ரவி தமிழ்வாணன் அவர்கள். இந்த இடத்துல நான் வந்து அங்கே அதையும் சொல்லணும், ப்ரூஃப் சாதாரணமாக ஒரு ரீடர் இருப்பாங்க அப்படியே திருத்தம், அதில் அவங்க இதில் வந்து சந்தான கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அதுக்கு வந்து ப்ரூஃப் ரீடராக இருந்தார். அவர் வந்து வெறும் எழுத்துப்பிழை மட்டும் பார்க்கல, படிக்கிறவங்களுக்கு வாசகர்களுக்கு அதை படிக்கும்போது ஏதாவது சந்தேகம் வரும், சரியாக முழுமையாக அங்கே விளக்கியிருக்க மாட்டேன். அப்போ அந்த இடத்துல கேள்விக்குறி போட்டு அவர் வந்து இது எப்படி அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி போட்டுப்பார். உடனே நான் அதை படித்து பார்த்து ஓ உங்களுக்கு சரியாக புரியலை போல இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில வரிகளை நான் அதிகப்படுத்தி கொஞ்சம் விளக்கமாக அந்த இடத்துல தான் கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு முழு அளவுக்கு அவர் அந்த புக்கு நூலை உருவாக்குறதுக்கு அவர் சந்தான கிருஷ்ணனும் ஒரு காரணமாக இருந்தாங்க. அதை வந்து
இது மூணு நாலு தடவை திருப்பி திருப்பி சேர்த்து புதுசு சேர்த்த சொல்லி எது சொன்னாலும் அவங்க மாற்று கருத்தே இல்லாமல் அந்த நூலை வந்து முழுமையாக நல்லா கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க. அது வந்து திருப்பி தட்டச்சர் செய்தவங்க நிர்மலா தாஸ் இவங்க எல்லாருமே நான் வந்து இங்கே வந்து நினைத்து பார்க்குறேன். இதெல்லாம் இருக்கு, நூல் வந்து உருவாயிடுச்சு. ஆனால் நூல் உருவாகி இது வெளியிடுறதுக்கு முன்னாடியே இவர் தான் முக்கிய காரணம். அத்தனை பேருக்கும் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கியவர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள். அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் அதற்கு நானும் போயிருந்தேன். இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகளை சொல்லி இந்த நூலை நான் இப்போ தான் அவர் முன்னரே கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட கொடுத்துருந்தேன். இப்போ ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் நான் அதை படித்தேன். இந்த நூல் வந்து அந்த இந்த நூலில் வந்து என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு அதை எடுத்து சொல்லி இதை எழுதியவர் இதோ அங்கே உட்காந்துருக்காங்களே சரோஜா சகாதேவன் அவர்கள் சொல்லி அங்கேயே என்னை வந்து அறிமுகப்படுத்தினார். அவருடைய அந்த குரல் வளம் அது வந்து அவருக்கு ஒரு தனி ஒரு வரவு பிரசாதம் தான் சொல்லணும். அந்த ஒரு கனி குரலில் அவ்வளோ ஒரு கவர்ச்சிகரமாக அதை பற்றி அவர் பேசினப்போ உண்மையிலே எல்லாருமே வந்து என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த புத்தகம் வந்து நீங்கள் எப்போ வெளியிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு இதுக்கும் போயிருந்தேன், அங்கேயும் வந்து இதில் வந்து அதாவது சிறுகதை பட்டறை நடத்தினார். அப்போ வந்து கற்பனையில் செய்கிறது நான் எழுதுவது அல்லது உண்மையான சம்பவங்களை எடுத்து எழுதுறது அது மாதிரிலாம் விவரிச்சுட்டு வரப்போ அப்போவும் இதை அந்த இடத்துல வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்தும் எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாச்சு. சார் நான் வந்து எழுதுகிறப்ப கூட எனக்கு அந்த அளவுக்கு இதனுடைய இது தெரியல, ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறப்போ இதனுடைய வீரியம் வந்து எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு நானே வந்து இதனிட்டேன். அதனால் இந்த நிறைய பேர் வந்து சீக்கிரமாக நான் வந்து வெளியிட வேணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு இது தாக்கத்தை கொடுத்ததுக்கு காரணமே வந்து இவர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் தான். இத்தனை இது எல்லாமே வந்து இங்கே வந்து அவர் சொன்ன மாதிரி புக்கு வெளியேறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் இவ்வளோ வாங்கிக்கிறோம். நாங்கள் வாங்கினவங்க இப்போ நீங்கள் வாங்க போகிறவங்க அனைவருக்குமே வந்து என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கள். அதுக்கப்புறம் இந்த நூலை வந்து எழுதுறதை பற்றி எல்லாம் சரித்திரையே நான் வந்து நிறையா ரெஃபரன்ஸ் எடுத்து தான் எழுதுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நூல் வந்து எழுதும் பொழுது என்னுடைய உழைப்பு நிறையா இருந்தது. ரெண்டு மூணு வருஷம் இதை வந்து எடுத்து தான் எழுதினேன். அதே சமயம் என்னுடைய மனசு ரொம்ப பாதித்தது அப்படிங்கிறத இங்கே நான் வந்து சொல்லணும். ஏன்னா சில விஷயங்கள் எழுது பார்க்குறப்போ எழுதுகிறப்போ ரொம்ப கோபம் வரும், இப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு. சில சமயம் ரொம்ப வருத்தம் வரும், சில சமயம் வந்து மன அழுத்தம் அந்த பாரம் தாங்காமல் எனக்கு வந்து கண்ணில் தண்ணி கலங்கிடும், பேனாவை அப்படியே மூடி வச்சுட்டு போய் படுத்துருவேன். ஒரு 10-20 நிமிஷம் சமயத்தை தூங்க கூட செஞ்சிருக்கேன். அப்போ திருப்பி எழுந்து நான் என்னை தேத்திக்கிட்டு அந்த சம்பவத்தை வந்து மறுபடியும் தொடர்ந்து எழுதிருக்கேன். இந்த மாதிரி பல உணர்ச்சிகள் என்னை வந்து பாதித்து இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதினேன். இந்த இங்கே வந்து இவ்வளவும் செய்தனால இன்றைக்கு வந்து அனைவருமே வந்து பாராட்டுற மாதிரி எல்லோரும் பேசிக்கிற மாதிரி இதை வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இதுக்கு வந்து இவ்வளவு மரியாதை கிடைக்குதுங்கிறது வந்து எனக்கு வந்து பெருமை தான். இதில் வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியவர்கள் வேறு இருக்காங்க. இங்கே வந்து இந்த நூலகத்தினுடைய அதிகாரிகள் இங்கே இருக்கிற வேலை செய்வாங்க எல்லாருமே வந்து ஏன்னா எனக்கு இதில் வந்து எனக்கு 20 வருஷமாக பழக்கம். கீழே வந்து பிரெய்லி செக்ஷன் இருக்குது, அங்கே நான் வருவேன், எல்லாரையும் பார்ப்பேன். அந்த வகையில் இந்த நூலகம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான இடம். இந்த இடத்துல இந்த நூலை பற்றி இவ்வளோ தூரம் சிறப்பாக பேசுகிறது எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி தான். இந்த விழாவுக்கு எனக்கு இந்த நூல் எழுதுறதுக்கு எனக்கு உதவி செய்தது உறவினர்கள், நண்பர்கள், அதே மாதிரி தெரிஞ்சு தெரியாதவங்க எல்லாருமே எனக்கு வந்து பல வகையில் வந்து நான் இதை இது மாதிரி எழுதிட்டு இருக்கேங்கிறப்ப அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை வந்து எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து எல்லாருடைய உதவியும் இருந்தது. அதுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த விழா இவ்வளோ சிறப்பாக எடுத்து நடத்தின முக்கியமாக உரத்த சிந்தனை இயக்கத்தினர் தலைவர்களிலிருந்து பொறுப்பாளர்களிலிருந்து அங்கத்தினர்களிலிருந்து அனைவருமே இதற்கு வந்து ரொம்பவும் உழைத்து இந்த இவ்வளோ அழகான ஒரு விழா சிறப்பாக நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். என்னங்க விங் கமாண்டர் லெஃப்டினன்ட் கர்னல்? ஆமாம். அவங்களெல்லாம் சொல்லலை என்ன? அது அடுத்தது வருது அவங்களுக்கு வருது. இது எல்லாம் இந்த அளவுக்கு விழா வந்தது. இதில் வந்து புதுசாக எனக்கு தெரியாதவங்க இப்போ வந்து நூல் வந்து உருவானது சொன்னேன், வெளியிட்டது சொன்னேன், அது பிரபலமானது சொன்னேன். ஆனால் இந்த நூலை வெளியிடணும்னு அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு வந்து இராணுவத்தினை சேர்ந்தவங்க வெளியிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ வந்து சோபா வர்தமான், அதாவது அபிநந்தனுடைய அம்மா, அவருக்கு தெரியும் எல்லாருக்கும். அவங்கக்கிட்டே நான் ஒரு பெண் வந்து எழுத்த நான் இருக்கிறதுனால பெண்கள் வந்து அவங்களுடைய இராணுவ குடும்பத்தினருடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு அந்த அம்மாக்கிட்ட கேட்குறப்போ அவங்களுக்கு எனக்கும் பழக்கம் கிடையாது. அவங்க ஆனால் தெரிஞ்சுட்டு உடனே வந்து அனுப்புங்க, நான் வந்து முன்னுரை எழுதி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியிடணும்னு சொல்கிறப்போ இராணுவ தலைவர்களை தேடுறப்போ இவர் ஐயா லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் அவருடைய நம்பரை வந்து கொடுத்தாங்க. அது வந்து பிஎஸ்எஃப்பில் அவர் வேலை செய்கிறாரு, கிள்ளிவளவன்றவர். அவர் வந்து அவர் மூலம் அறிமுகம் எனக்கு நம்பர் கொடுத்தாங்க. அவர்கிட்ட நான் இந்த தலைப்பில் இப்படி ஒரு இது எழுதியிருக்கேன், நீங்கள் வந்து விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே வேறு எதுவும் அது வந்து இண்டெக்ஸ் மட்டும்தான் அனுப்புவேன், அதில் முன்னாடி என்ன இருக்குங்கிறது. அவர் அதை கூட படிக்க காணோம். ஆனால் இந்த தலைப்பு சொன்ன உடனேயே இராணுவத்தை பற்றி நீங்கள் இப்படி எழுதிக்கிங்க, உங்களுக்கு நான் ஒரு மரியாதை செய்ய வேண்டாமா, நாங்கள் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டு வந்தாங்க. அடுத்தது வந்து அவருக்கு கணேஷ்குமார் அவர்கள், அவர் என்னுடைய உறவினருடைய நண்பர். அவர் சொல்லி இவருக்கு வந்து எந்த இதுவுமே சொல்லலை நான் விவரம், இந்த இது மட்டும்தான் சொன்ன உடனேயே உடனே வந்து ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி எனக்கு வந்து முன்னுரை எழுதி கொடுத்தாரு. இது கூட்டவனே விழாவுக்கும் அப்படிப்பாரு. இப்படி இங்கேயும் நிறைய பேர் எனக்கு வந்து தெரிஞ்சவங்க அறிமுகம் இல்லாதவங்க எல்லாருமே விழாவுக்கு நாங்கள் வரோன்னு சொல்லி சில வந்து எனக்கு ஃபோன் செஞ்சாங்க, அப்புறம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. எல்லாம் எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பேர் இந்த புத்தகம் கவர்ந்திருக்கு ஈர்த்திருக்குதுன்னா காரணம் இது நம்முடைய இராணுவத்தினுடைய சம்பந்தப்பட்டது. அது வந்து இத்தனை பேருக்கும் நம்முடைய இராணுவ பற்று இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிக்காட்டு. அதுக்கெல்லாமே நான் வந்து மரியாதை செலுத்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வருகிறேன். ஜெய் ஹிந்த். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அம்மாவிடம் புத்தகம் வாங்குகிறவர்கள் அம்மாவுக்கு ஆனர் பண்ணுறவங்க மேடைக்கு வந்து ஆனர் பண்ணிவிட்டு புத்தகம் வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம். தவிர உச்சல ஜலசி ரங்கமாயே ஜெய 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 ஜெ